நேத்து அண்ணே ரூம் போட்டாச்சா அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு கிடக்குறீங்க. பண்ண என்ன கேட்டாரு? ஒரு 14,000 ரூபாய்க்கு ஒரு ரூம் கேட்டிருக்காரு. பசங்க என்ன பண்றானுங்கன்னா, எங்க அண்ணனுக்காக நான் உயிரை கொடுப்பேன்னு தெரு தெருவா போய் பெட்டி பெட்டியா பணத்தை திரட்டி 5 ரூபா 10 ரூபா 500 ரூபா 1,000 ரூபான்னு சீமான் அண்ணனுக்கு அப்படியே கப்பம் கட்டுவானுங்க பாருங்க. ஏய், உங்களுக்கு எல்லாம் அண்ணன் என்னடா தெரியும்? தென்காசிக்கு வந்த அண்ணன் 1,500 ரூபா ரூம்ல தான் தங்குறாரு. அண்ணன் பிச்சை எடுக்கிறேன். அதுல என்ன தப்பு? ஆமா, ஏன் நான் பிச்சை எடுத்தாயா இருக்கேன்னு அவரே சொல்றாரு. அப்புறம் கையெடுத்து சரி என்னமோ ஐயா கையை ஆட்டிதானே அவர் காசு பறிக்கிறார். பாவத்தை அண்ணனை நல்லா ரூம் எல்லாம் போட்டு நல்லா ஊத்தி ஊத்தி மிதக்க வச்சு நல்லா செஞ்சு விட்டுருக்கீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி ஏதாவது அவர் மாட்டிக்கிற போதெல்லாம் சுந்தரவழி உட்பட எதிர்கட்சியா இயங்கிட்டு இருக்கிற பெண்களுக்கு தேவையா பட்டம் கட்டுவாங்க. வணக்கம் தோழர்களே. எனக்கு தெரியலங்க, தமிழ்நாட்டில் அதிபர் சீமானை பார்த்தால் உங்களுக்கு என்ன அப்படி ஆளுக்கால போய் கடிச்சு வைக்கிறீங்க, ஆளுக்கால கேள்வி கேட்குறீங்க? ஏங்க, ஒருத்தர் ஒரு ஒரு எளிய தமிழ் வீட்டு பிள்ளைகள்லாம் அரசியலுக்குள்ள வரக்கூடாதா? ஏன் இப்படி கடிச்சு வைக்கிறீங்க? அப்புறம் தம்பிகளை வர திட்டுறீங்க. அப்படி என்ன பண்ணிட்டாரு அதிபர்? 6 மணிக்கு மேலே கொஞ்சம் நிதானம் இல்லாமல் இருப்பாரு. கடவு விட்டுறதுக்குள்ளேயும் நீங்கள் அவரை பேச சொன்னீங்கன்னா அவர் கொஞ்சம் குழம்பி தான் போயிருப்பாரு. அவர் அப்படி என்ன பேசிவிட்டாரு பாருங்க. எனவே அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், பெருங்கனவோடு நிற்கிற இந்த பிள்ளைகள், எளிய மக்கள், உங்களின் பிள்ளைகள் எங்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாய்ந்த சுந்தரவழி கேட்க நினைக்கிறத அவர் கேட்கிறாரு. உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிங்கன்னு உள்ளுக்குள்ளே சொல்லுதுங்க அண்ணனுக்கு. அது அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வந்துருச்சு. அது உங்களுக்கு பொறுக்காவே. இங்கே பாருங்க, உள்ளே ஒருத்தன் போகும்போது தான் வெளியே உண்மையெல்லாம் வரும். எங்கள் அச்சித்தப்பேன் பெரிய பெண் காசு கீசை வாங்கி அப்படி இதானாலும் கூட உள்ளுக்குள்ளே ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அது தண்டி உள்ளே போகும்போது அப்படி பழக்கன்னு வாந்தியாக வெளியே வந்துடுங்க. அப்படி நினச்சிட்டு மன்னிச்சு விட்டுறதானே மனுஷத்தன்மைகள். ஆளுக்காலும் மூத்திர சிந்தல் வச்சு முட்டு முட்டு முட்டுனா, அடி அடினு அடிச்சா, குத்து குத்துன்னு குத்துனா, பாவம் இல்லையா அதிபர்? நீங்க எளிமையா அதிபரை பாக்குறீங்க, அது இல்ல. நீங்க ஒரு நாள் அதிபராகவும் ஒரு நாள் தம்பியாகவும் வாழ்ந்து பார்க்க முடியுமா உங்களால? வாழ்ந்து பார்த்து ஜெயிச்சிருவீங்களா? தம்பியா வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்க? அதை வாழ்றவனுக்கு தான் தெரியும். நீங்க அதிபரு என்ன கன்றாவை கதையும் சொல்லுவாரு. ஆமக்கறி சொல்லுவார், இட்லி கறி சொல்லுவார், சரி கறி இட்லியோ கறி இட்லியோ சொல்லுவார். அப்புறம் இங்கிட்டு டைனோசர் கதை சொல்லுவார், இங்கிட்டு ஏதோ ஒன்று சொல்லுவாருங்க. அவருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை என்டர்டெயின் பண்ணுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும். அவர் ஏதோ ஒரு கதை சொல்லிட்டு போகிறாரு, ஆனால் அந்த கதையெல்லாம் நம்பணும் போத அது எவ்வளோ கஷ்டம். ஆனால் அந்த பசங்க நம்புகிறாங்க. அதெல்லாம் வெட்டி ஒட்டி வெளியே போடணும். அவர் பேச பேச விசில் அடித்து கை தட்டி அண்ணா 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 அப்படின்னு ஆர்ப்பரிக்கணும். எவ்வளோ கஷ்டம். அதை அந்த பசங்க செய்யறாங்க. இன்னொன்று தெரியுமா, விஜயலட்சுமி கதை 1,000 வரலாங்க, 1,000 வீடியோ ரிலீஸ் ஆகட்டுங்க. மாமா கெட்டவன் இல்லை, கேடு கெட்டவன் அப்படி கூட இருக்கட்டுமே. அதுக்கு அந்த கன்றாவியெல்லாம் கண்டுக்காம, அவர் பண்ற பொறுக்கித்தனம் ஒல்லமாரித்தனத்தெல்லாம் கண்டுக்காம இந்த பசங்க எவ்வளவு முட்டு கொடுக்குறாங்க தெரியுமா? உங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி ஏதாவது அவர் மாட்டிக்கிற போதெல்லாம் சுந்தரவழி உட்பட எதிர்கட்சியாக இயங்கிக்கிட்டு இருக்கிற பெண்களுக்கு தேவையா பட்டம் கட்டுவானுங்க. அவ தெரியாதா, அவ ஆம்னி பஸ்ல போறா, அவ ட்ரெயின்ல போறா, அவ கூட்ஸ்ல போறான்னு அடிச்சு விடுவானுங்க. அப்படியே அந்த கதைகளை வெளி உலகத்துக்கு நம்புற மாதிரி கதை கதையா அண்ணப்பட சொல்லுவாங்க பாருங்க. அப்ப எதிர்கட்சி பெண்கள் எல்லாம் தேவடியாக்கள்னு சொல்றதுக்கு ஒரு துணிச்சலோட கதை கட்டுறது இருக்குல்ல, அதை நீங்க செய்வீங்களா? தம்பிங்க செய்யறாங்க, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அது? சரி அது பரவாயில்லைங்க, போகிற வரவெல்லாம் அடிக்கிறாங்க, கிரீஸ்ட பண்ணுறான், ஜாம்பிகள் அப்படின்றான். எவ்வளோ வேதனையாக இருக்கும் அந்த பசங்களுக்கு. அதெல்லாம் சமாளிக்கிறானுங்க பாருங்களே. முட்டு கொடுப்பான் பாரு, அப்படி முட்டு கொடுப்பானுங்க. ஒரு பையன்லாம் கொஞ்ச நாள் இவங்க நேற்று முந்தினாலும் பார்க்குறேன், பயங்கரமாக முட்டு கொடுத்துருக்கான். ஏய், உங்களுக்கெல்லாம் அண்ணன் என்னடா தெரியும்? தென்காசிக்கு வந்த அண்ணன் 1,500 ரூபா ரூமில் தானே தங்கினாரு. உங்களுக்கெல்லாம் அண்ணனை பற்றி என்னடா தெரியும்? கூட இருக்க எங்களுக்கு தான் தெரியும்.
முட்டு கொடுத்தான் பாருங்க, அப்படி பலமா முட்டு கொடுத்தாங்க அந்த பையன். அந்த பையனை போய் நீங்க ஜாம்பிகள்னு சொல்லாமா? நானே கேக்குறேன் தம்பி, நீ நேத்து நேரம் போய் கட்சியில சேர்ந்துருப்ப தம்பி, உங்க அண்ணத்தை அதான் அதிபரை எங்களுக்கு ஒரு 18-20 வருஷமா தெரியும் தம்பி. ஆ என்னென்ன வல்லாரத்தனம் பண்ணாருன்றதெல்லாம் தெரியும் தம்பி. ஆ உங்கள் அண்ணன் போய் கேட்டுக்கோங்க. ஆ அப்புறம் இந்த குற்றஞ்சாட்டுறவன் எவனுமே வந்து உங்கள் அண்ணன் தெரியாதவன் வெளியிடன்னு பேசலை. உங்கள் அண்ணனோட நல்லா பழகின, உங்களோட உங்கள் அண்ணனோட நண்பர்களாக இருந்த, குடும்ப நண்பர்களாக இருந்த, அரசியல் நட்பு வட்டாரத்தில் இருந்த இவர்கள் தான் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். அதனால சத்த எப்படிதாங்க முட்டு கொடுப்பானுங்க பாவத்தை? செய் அது எல்லாத்துக்கும் மேல எங்க அண்ணா அதிபர் அப்படி கம்பீரமா இந்த சுசி சசைன்னு சொல்றாங்களே அது என்ன காருங்க? நமக்கு என்னங்க தெரியும் ஷேர் ஆட்டோவில் போறவங்களுக்கு. இந்த சுசி சசைன்னு ஏதோ ஒரு கார் இருக்கான். சுசி சையா அது என்ன காரியா? சரி நமக்கு எதுக்கு, நம்ம 40 லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா ஒரு ஒத்தி வீட்டுக்காவது போயிடலான்னு பார்ப்போம். நமக்கு காசும் கிடையாது கண்ணியும் கிடையாது. அதை அந்த பக்கம் இருக்கட்டும். பசங்க என்ன பண்றானுங்கன்னா, எங்க அண்ணனுக்காக நான் உயிரை கொடுப்பேன்னு தெரு தெருவா போய் பெட்டி பெட்டியா பணத்தை திரட்டி 5 ரூபா 10 ரூபா 500 ரூபா 1000 ரூபான்னு சம்பாதிக்கிற பணத்தை இவனும் போட்டு அப்படி ஒரு திரட்டி அதிபருக்கு, சரி சீமான் அண்ணனுக்கு அப்படியே கப்பம் கட்டுவானுங்க பாருங்க. நீங்கள் நான் பண்ணுவோமா? நீங்கள் நான் பண்ணுவோமாங்க? பண்றல அப்ப சொல்றீங்க தம்பியா வாழ்றது அவ்வளவு எளிமே இல்லைங்க, கஷ்டமான காரியம். நேத்து அண்ணே ரூம் போட்டாச்சா அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு கிடக்குறீங்க. ஆ பண்ண என்ன கேட்டாரு? ஒரு 14,000 ரூபாய்க்கு ஒரு ரூம் கேட்டிருக்காரு. யாருக்கிட்ட கேட்டாரு? தான் தம்பி கிட்ட கேட்கிறாருங்க. யூடியூப் ரூட்டர் சோண்ட கேட்டாரா? ஆ அப்புறம் ஏன் இந்த குதி குதிக்கிற? அவங்க தம்பி கிட்ட கேட்கிறாருங்க. 14,000 ரூபாய் என்ன, அவன் 20,000 ரூபாய்க்கு கூட போடுவாங்க, அவன் தாங்க தம்பி. இந்த அருளினியன் கொஞ்சம் அவசரப்பட்டாப்புல. என்ன அவசரப்பட்டாப்புல? 2019 புஸ்தகம் எழுதிட்டாப்புல. அப்படி என்ன புஸ்தகம் எழுதுனாப்புல? அண்ணனை பத்தி தான் புஸ்தகம் எழுதிட்டாப்புல. சீமானினும் ஆளுமை. கொஞ்சம் லேட்டா யோசிச்சிருந்தாருன்னா சீமானினும் சில்லறை அப்படின்னு ஒரு நல்ல புத்தகம் வந்திருக்கும். இப்பயும் ஒன்று கெட்டு போகலை அருளினியன், ட்ரை பண்ணுங்க, பக்காவாக வித்து தீக்கிற ஒரு புத்தகம் வந்துடும். ஏன்னா நீங்கள்லாம் தம்பியாக இருந்து அடி வாங்கி மிதி வாங்கி உட வாங்கி அப்படியே மோல்டானவங்க இல்லை. இப்போ எழுதுங்க சீமான் எனும் சில்லறைன்னு ஒரு புத்தகம் எழுதுங்க, அப்படி போங்க. என்ன பண்ணுறது, கொஞ்சம் அவசரப்பட்டீங்க. அவர் கையத்துக்கும் சரி என்னமோ கையை கையை ஆட்டி தானே அவர் காசு சம்பாதிக்கிறார் பாவத்தை. ஏதோ படத்தை கடத்த போட்டு புஸ்தகத்தை எழுதிவிட்டாரு, மன்னிச்சு விட்டுருங்க. அப்புறம் கடுப்பில் ஏதோ ஆயிருப்பார் போல இருக்குது. என்ன கடுப்பானாங்கன்னு தான் உள்ளதில்லை. பொதுவாக காசுக்கு தான் கடுப்பாகி பலரும் வெளியே வந்திருக்கிறாங்க. டே கணக்கு வழக்கம் ஒழுங்காக சொல்லியா அப்படின்னு கேட்டு தில்லுமுலாகி பிரச்சனையாகி அடிதடியாகி அப்புறம் கமக்கமாக வெளியே வந்துடுவாங்க. அண்ணாத்தை வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் எல்லாத்தையும் பற்றி விட்டுட்டு காசை பத்திரமா பெட்டிக்குள்ள வச்சுக்குவார். பொண்டாட்டிக்கு 2 சொகுச்சுக்காருகளையும் வாங்கி கொடுப்பார். ஆனால் பணக்காரங்கப்பா சொகுச்சுக்காரில் போகலாம். ஏன்னா ஊர் வீட்டு காசு தின்றதுக்கெல்லாம் வெக்கப்படாதவன் தான் தலைவனாக இருக்க முடியும். நம்ம அதிபர் அண்ணத்தை அப்படிலாம் வைக்கப்படாதவர் ஸோ தலைவனாக இருக்கிறாருன்னு வச்சுக்கலாமே. ஆனால் அவர் ரொம்ப அருளினியன் ரொம்ப திட்டிட்டீங்க அண்ணா. அண்ணனை வந்து மட்டு மரியாதை இல்லாமல் மானாங்கனியாக திட்டிட்டீங்க. தமிழ் தேசிய அரசியல் என்பது எளிமையின் வடிவமாக இருக்க வேண்டியது. பல்லண்டு மாதிரி ஐயா உங்களை மாதிரி தான் இருந்தாரா? ஐயா பே மினிஸ்டர் ஐயா உங்களை மாதிரி தான் இருக்கிறாரா? உங்களுக்கு நான் இந்த பேட்டின் வழியா இன்னும் பல உண்மைகளை நான் சொல்ல விரும்புறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, 2016 சட்டமன்ற தேர்தல் என்ன சொல்வாரு மேடைக்கு மேட? நான் ஒரு பிச்சைக்கார பைய, பஞ்சபராதி, ஏழை விட்டு பைய அப்படின்பாரு. 16 தேர்தல்ல ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில பொதுக்கூட்டம், பொதுக்கூட்டம் மேடையில பேசுறாரு. நாங்க அவருக்கு ஒரு அறை ஏற்பாடு பண்றோம், எல்ஆர்சிங்கிற ஒரு ஒரு ஆபரண மாளிகையோடைய ஒரு வீடு. அந்த வீடை நாங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு பேசி 30-20 பேர் தங்குற மாதிரி ஒரு பெரிய வீடு நாங்க பேசிட்டோம். அந்த வீட்டுல போய் தங்கறதுக்கு இவரை கூட்டிட்டு போறேன். வீட்டை மேலே எங்கேயும் சுத்தி பார்த்துட்டு எனக்கு ஹோட்டல்ல ரூம் போடுட்டு அங்கிருந்து ஹோட்டலுக்கு கிளம்பி போறான். ஹோட்டலுக்கு கிளம்பி போறேன், மறுபடியும் அங்க ஒரு 10,000 செலவு பண்ணி நாங்க போடுறோம். நாங்களே உண்டியில் குலுக்கி பிச்சை எடுத்து நாங்க கட்சி வளர்த்துட்டு இருக்கோம். நீங்க காசு கொடுத்துதான் கட்சி வளர்த்தோமா நாங்க? இல்ல உங்க அப்பா அம்மா சம்பாதிச்ச காசை கொடுத்தது நாங்க கட்சி வளர்த்தோம்மா? எங்க காசு எங்க உழைப்ப போட்டு நாங்க கட்சி வளர்த்தோம் இல்லையா? வந்து உக்காந்துக்கிட்டு ரூம் நல்லா இல்லையே, நான் எல்லாம் சுடுகாட்டுல படுத்திருந்தேன் மேடையில பேசுறது. நான் வந்து ஏசி ரூம் போட்டு கொடுக்குறேன், ஒரு வீடு குடிச்சு கொடுக்குறேன் 10,000 ரூபாய்க்கு. அந்த வீட்டுல படுக்க மாட்டேன்ட்டு ஒரு ஹோட்டல்ல போய் படுக்கிறாரு. இது ஒரு உதாரணம், 2016 இப்ப நடந்த உதாரணம் சொல்றேன்.
அஸ்தம்பட்டியில ஒரு கூட்டத்துல நெய்தல் படை அமைப்புன்னு சொல்லி பேசி ஒரு வழக்குல வழக்கு தொடுக்கிறாங்க. அதுக்கு முன்ஜாமீன் வாங்க வர்றார், 15 நாள் கையெழுத்து போடணும். அங்க ஒரு அறையில தங்க வர்றார், வின்சென்ட் கேஸ்டல் ஒரு பெரிய ஹோட்டல் சேலத்துல. அந்த ஹோட்டல்லாம் நான் தங்கினது இல்ல, வரலாற்று சொல்லி நாங்க அந்த ஹோட்டல்ல தங்கினது இல்ல. ஆனா சீமானுக்கு அந்த பெரிய ஹோட்டல்ல ரூம் போட்டு தரோம். உள்ள ரூமுக்குள்ள போனதும் பாத்துட்டு ரூமை பாத்துட்டு ஒண்ணும் சரியில்லையே, ஜிம் இருக்கா அப்படின்னு கேட்டார். ஜிம் இல்லன்னாங்க, ஜிம் இல்லன்ட்டாங்க, ஜிம் இல்லையா அப்படின்ட்டு உடனே ரேடிஷன் ஹோட்டல்ல ரூம் போடுங்கிறார். ரேடிஷன் ஹோட்டல்ல ஒரு ஹோட்டல் இருக்குன்னு எனக்கு தெரியாது, சேலம் ஹோட்டல்லாம் சுத்திட்டு இருக்கேன், ரேடிஷன் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியாது. சரி அதை தேடி கண்டுபிடிச்சு உள்ள போறோம், அது கடல் மாதிரி இருக்கு அந்த ஹோட்டல், கண்ணாடிக்கு தான் கதவே திறக்குது, அதை பார்த்துட்டே பயந்துட்டோம். போயிட்டு எவ்வளவுங்க ஒரு நாளைக்கு வாடகைன்னு கேட்டோம், 14,000 ரூபாங்கிறான். 14,000 ரூபா அங்க ரூம் போட சொல்றாரு. எப்படி 14,000 ரூபா நீங்க சுகபோகியா வாழ்றதுக்கு, நீங்க அப்படியே மிதக்கிறதுக்கு, பணத்துல மிதக்கிறதுக்கு, இதுதானா தமிழ் தேசிய அரசியல்? இதுக்கா வெம்பாடுபட்டு கஷ்டப்பட்டு அரபு தேசங்கள்ல இருந்து ஒவ்வொரு டாலரா சேமிச்சு அனுப்புறாங்க காசு இங்க வந்து கூத்தடிக்கிறதுக்கு? அதுல என்ன சொன்னீங்க, என்ன சுடுகாட்டுல படுத்து கிடந்தேன்னு கதை சொல்ற, மேடையில ஏறா நான் பிச்சைக்காரன், நான் சில்ற அப்படி நீங்களே அப்படி சொல்லலாமா? அண்ணன் பிச்சை எடுக்கிறாரு, யார்கிட்ட எடுக்கிறாரு? தம்பிங்கிட்ட தானே, அதுல என்ன தப்பு? ஆமா ஐயா, நான் பிச்சை எடுத்தாயா இருக்கேன்னு அவரே சொல்றாரே மேடையில, அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? பொதுவா பிச்சைக்காரர்கள் தங்களை பிச்சைக்காரங்கன்னு சொல்றது இல்லைங்க, 5 ரூபா 10 ரூபா வாங்கும்போது ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே கஷ்டப்படுவாங்க. ஆனால் எங்கள் அண்ணத்தை வெளிப்படையாக தெளிவாக நெஞ்ச நிமித்தி ஆமாடா நான் பிச்சை தானே எடுக்கிறேன்றார்ல, அப்புறம் எதுக்கு அதை போய் நோண்டி நோண்டி குத்தி காட்டுறீங்க? இந்த குத்தி காட்டுறவங்களெல்லாம் வச்சுக்காதீங்க அருளினியர். பலமுறை ரூம் போட்டு போட்டு நொந்து போன பிறகு அருளினியன் கடுப்பாயிட்டாரான்னு எனக்கு தெரியல, ஏன்னா 2-3 ரூம் மேட்டர் பேசியிருக்கிறாரு. அது வெறும் ரூம் மேட்ரு தான் நினைக்கிறேன், ரூம் போடுற மேட்ருன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, எதா இருக்கட்டும். ஆனால் இவ்வளோ ஒருத்தரை வந்து மன உளைச்சலாக்கி அந்தாலும் வெளியேற அளவுக்கு அதிபர் ஆய் செஞ்சுருக்கக்கூடாது தான். இருந்தாலும் உங்கள் அண்ணன்றதுனால மனம் திறந்து அவரை மன்னித்து விடுங்கள். அண்ணா வந்து அருளினியன் வந்து கதரும் போது என்ன சொன்னார் அப்படின்னா, ஐயா நாங்களாம் சும்மா வாய காசு வருது, ஒத்தருவா 2 ரூபாயா உண்டியலை குளிக்கி அதில் வச்சு கட்சி நடத்தணும் ஐயா. ஒத்தருவா 2 ரூபான்னு உண்டியலில் குளிக்கி காசு வாங்குறாங்க. அதிபர் அண்ணாத்த காரில் போவார், சொகுசு காரில். அதிபர் அண்ணாத்த இறங்கி நடக்க மாட்டார், 14,000 ரூபா மதிப்புள்ள விடுதியில் தான் தங்குவார். ஆனால் என்ன சிக்கல் தெரியுங்களா அண்ணனுக்கு? அண்ணனை நல்லா ரூமெல்லாம் போட்டு நல்லா ஊற்றி ஊற்றி மிதக்க வச்சு நல்லா செஞ்சு விட்ருக்கீங்க, நல்லபடியாக செஞ்சு விட்ருக்கீங்க. அப்புறம் அது அண்ணன் என்ன பண்ணுவார்? அந்த மிதப்பிலே தானே இருப்பார், அப்புறம் அடுத்தடுத்து அந்த மிதப்பிலே தானே கேட்பார், அதுக்கு போய் கோச்சிக்கலாமா? அப்படிலாம் கோவிக்க கூடாது அருளினியன். நமக்கு என்ன அப்படின்னா, கூட இருந்தவனே கொதறதும், கூட இருந்தவன் கதறதும், கூட இருந்தவங்க காரி காரி துப்புறதும், அடுத்தடுத்து சீமானுக்கு நிகழ்கிற அவமானம். ஒரு தலைவன் எப்படி தெரியுமா இருக்கணும்? சீமான் மாதிரி இருக்கணுங்க. எப்படி சொல்கிறேன், எவ்வளோ காரி துப்புனாலும் தொடச்சிக்குவேன் அப்படின்னு துடைக்கணும். ஒன்று, எவன் சொத்த கொள்ளையடிச்சாவது உண்டியலை வச்சு சேர்த்துக்கணும். 2, இந்த அரசியல் தெரியாதுல்ல சின்னதுங்க, சின்னதுங்க நீங்கள் சின்ன பசங்க, அவங்களெல்லாம் என்ன பண்ணணும்னா, பொலிட்டிக்கலாக பக்கத்துலேயே வச்சுக்கிறோன்ற பேரில் மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு ஏதாவது கதரும்போது, அந்த பசங்க ஸ்கூலில் வரலாறு படித்தவங்க, அதுக்கப்புறம் வெளியே வந்து புஸ்தகத்துடைய அட்டையை கூட பார்க்க மாட்டாங்களே, வரலாறு புவியியல் அறிவியல் ஒரு மண்ணும் தெரியாது, அது கூட தான் தெரியும். இந்த ஆளுங்களை அப்புறம் சிவக்கி பக்கத்துலேயே வச்சுக்கணும், வச்சுக்கிட்டு அரசியல் செய்யணுங்க. அப்படியான கொடூரமான தாக்குதல்களை எதிர்கொண்டு அரசியல் செய்கிற அண்ணனுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப்.